சிம்புவோட நடிப்பில் கௌதம் மேனனோட இயக்கத்தில் உருவாகியிருக்க வெந்து தணிந்தது காடு திரைப்படம் பார்த்தீங்கன்னா வர 15ஆம் தேதி தியேட்டரில் பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆக இருக்கு. அதே போல் சிம்பு நடிப்பில் உருவாகிட்டு இருக்க 10 தலைன்ற படத்தோட படப்பிடிப்பும் கிட்டத்தட்ட இறுதிக்கட்டத்தை நெருங்கியாச்சு. இந்நிலையில் சிம்புவோட அடுத்த படம் என்ன அப்படின்ற கேள்வி தான் ரசிகர்கள் மனசில் எழுந்திருக்கு. கொரோனா குமார் படத்தை கூடிய சீக்கிரமே தொடங்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் அதிகமாகவே இருக்கு. ஆனால் ஊடகங்கள் சமூக வலைதளங்கள்லாம் பார்த்திங்கன்னா கொரோனா குமார் படம் டிராப் ஆயிடுச்சு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இந்நிலையில் சமீபத்தில் வெந்து தணிந்தது காடு படத்தோட இசை வெளியீட்டு விழா நடந்தப்ப அதில் தயாரிப்பாளர் ஐசரி கணேஷ் கொரோனா குமார் பற்றின அப்டேட்டை தெரிவித்து ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்காரு. கொரோனா குமார் படத்தோட அறிவிப்பு கூடிய சீக்கிரமே வெளிவரும், கொரோனா குமார் கண்டிப்பாக வருவார் அப்படின்ட்டு ஐசரி கணேஷ் தெரிவிச்சிருக்காரு. இதை தொடர்ந்து 10 தலை படத்தை முடித்த உடனே கொரோனா குமார் படத்தில் சிம்பு நடிப்பார் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது. கோகுலோட இயக்கத்தில் உருவாக இருக்க இந்த படம் சிம்புவோட எதிர்பார்ப்புக்குரிய ஒரு படமாக இருக்குன்ட்டும் சொல்லப்படுது. மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அப்படின்ட்டு சிம்புவும் நம்பிக்கையோட இந்த படத்தில் நடிக்க போகிறாரு.